பூமியை தவிர மற்ற எங்கெல்லாம் உயிர் வாழ முடியும்னு ஆராய்ச்சிகள் நடந்த வண்ணமே இருக்கு. அதுல ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி பார்ப்போம். செவ்வாய் கிரகம் மனிதன் வாழ தகுதியுடைய ஒன்றா மாத்த நாசா எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி இப்ப முதற்கட்ட வெற்றியை அடைஞ்சிருக்கு. செவ்வாய் கிரக வாசிகளா மனிதர்களே மாற போறாங்களா? அப்படி நாசாவோட திட்டம் தான் என்ன? நிலவை தொடர்ந்து அடுத்து மனிதனை செவ்வாய் கிரகத்துல தரையிறக்க போறாங்களா நாசா? செப்டம்பர் 6, நாசா தன்னோட அதிகாரப்பூர்வ தளத்தில் வெளியிட்ட அறிக்கை தான் மார்ஸில் ஆக்சிஜன் வெற்றிகரமாக தயாரிக்கப்பட்டதுன்னு. அதுவும் 16வது முறையா? எனது 16வது முறையா? ஆமாம், ஜூலை 30, 2020 நாசா மார்ஸ் 2020 பேரில் செவ்வாயை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்து பிப்ரவரி 18, 2021 வெற்றிகரமாக மார்ஸை தரையிறங்கிச்சு. நாசாவோட இந்த மார்ஸ் 2020 முக்கிய நோக்கமே மார்ஸோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி செய்கிறதும் மார்ஸோட கிளைமேட் மற்றும் வெதர் அங்கே மனிதர்கள் வாழ ஏற்றதாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கும் தான். மார்ஸ் 2020 மிஷின் தன்னோடு கொண்டு போன மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் பெர்சீவரன்ஸ் ரோவர். இது மார்ஸில் இருக்கிற ஜெசீரோ கிரேட்டரில் தனது ஆராய்ச்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சுது. இது தரையிறங்கின இடத்துக்கு நாசா ஒக்டாவியா இ பட்லர் லேண்டிங்னு பேர் வச்சாங்க. செவ்வாய் கிரகத்திலும் பறந்த, ஏன் பூமி அல்லாத வேறு கிரகத்தில் மனிதனால் செய்யப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் இந்த பெர்சீவரன்ஸ் ரோவர் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு 2022 மார்ஷின் நிலப்பரப்பில் வெற்றிகரமாக பறக்க வைக்கப்பட்டு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை பதிவு செஞ்சுது. 2022 இந்த ரோவர் பாறைகளை ஆய்வு செய்ய பெரிய மலைகளில் ஏறி ஆய்வு செஞ்சு மீண்டும் கீழே பாதுகாப்பாக இறங்கி மார்ஸோட பாஸ்ட் லைஃப் ஆராய்ச்சி மேற்கொண்டுச்சு. இந்த ரோவர் தன்னோடு கொண்டு போன இன்னொரு முக்கியமான பேலோட் தான் மாக்ஸின்னு அழைக்கப்படுற மார்ஸ் ஆக்சிஜன் இன்சைட்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட். அதாவது மார்ஸில் இருக்கிற வாயுக்களை ஆய்வு செஞ்சு அதில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய வடிவமைக்கப்பட்டது. செவ்வாயில் 92% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கிற காரணத்தினால அதை ஆக்சிஜனாக மாற்ற முடிஞ்சால் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட இந்த மாக்ஸி கடந்த 2.5 வருடமாக 15 முறை கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி ஆய்வு மேற்கொண்டுச்சு. கடந்த செப்டம்பர் 6 இந்த மாக்ஸி 16வது மற்றும் தன்னோட கடைசி முறை கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி தனது பணியை நிறைவு செஞ்சதாக நாசா அறிவித்தாங்க. மேலும் இதை உருவாக்கின மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு. மார்ஷின் நிலப்பரப்பில் மாக்ஸி உருவாக்கின இந்த ஆக்சிஜனோட அளவு மட்டும் 122 கிராம். அதாவது ஒரு சிறிய நாய் 10 மணி நேரம் இந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி உயிர் வாழலாம். இதோட 16வது ஆக்சிஜன் உருவாக்கும் முயற்சி கடந்த ஆகஸ்ட் 7 நடைபெற்று 9.8 கிராம் ஆக்சிஜனை தனது இறுதி மூச்சை உற்பத்தி செஞ்சுது. மனிதர்களின் எதிர்கால செவ்வாய் கிரக பயணம்தான் இந்த மாக்ஸியோட பிரதானமான நோக்கம். இந்த மாக்ஸி வெற்றியடையும் பட்சத்தில் செவ்வாயில் உற்பத்தி செய்யக்கூடிய ஆக்சிஜன் மூலமாக செவ்வாய்க்கு செல்லும் மனிதர்கள் பூமிக்கு திரும்ப இந்த ஆக்சிஜன் பயன்படும். அடுத்ததான் மாக்ஸி 2.0 பேரில் செவ்வாயை நோக்கி அப்கிரேட் செய்யப்பட்ட இன்னும் அதிநவீன தொழில்நுட்பத்தை செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. நாசா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோட இணைந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி இந்த பெர்சீவரன்ஸ் சேகரித்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருக்காங்க. இந்த மார்ஸ் 2020 மிஷன் மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்பும் திட்டத்திற்கான ஒரு முன்னோட்டம் தான். முதல் பெண்ணை நிலவுக்கு அனுப்புகிற நாசாவோட ஆர்டமிஸ் திட்டமும் நிலவில் இருந்து மனிதர்களை செவ்வாய்க்கு அனுப்புகிற திட்டத்தை பற்றியும் முயற்சி செய்ய இந்த மாக்ஸி ஒரு பாதையை உருவாக்கியிருக்கு. இந்தியாவோட சூரியனை நோக்கிய முதல் வரலாற்று பயணமான ஆதித்யா L1 பற்றியும் அதோட பயன்பாடு பற்றியும் விரிவான வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தெரிஞ்சுக்கணும்னா போய் பாருங்கள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வினோத செய்திகளை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு ஆஸ்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.